ஹாய், நான் உங்கள் அக்ஷயா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன் இந்தியா தமிழ். ஸோ நம்ம எல்லாருக்குமே பொதுவாகவே ஃபாரின் ப்ராடக்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்சவங்களோட ரிலேட்டிவ்ஸோ ஃபாரின் போயிட்டு வந்தாலே எனக்காக ஃபாரின் சாக்லேட் வாங்கிட்டு வந்தியா, ஃபாரின் சென்ட் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்போம். அந்தளவுக்கு நம்ம எல்லாருக்குமே ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் மேலாம் ஒரு கிரேஸ். ஃபாரின் ப்ராடக்ட்ஸே நமக்கு அந்தளவுக்கு பிடிக்கும்னா அப்போ ஃபாரினில் இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம இந்தியாவுக்கு வந்தால் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆமாங்க, உலகத்தோட டெமோக்ரட்டிக் கண்ட்ரீஸில் மட்டுமே இருக்கக்கூடிய டில்ட்டிங் ட்ரெயின்ஸ் இந்தியாவுக்கு வரப்போகுது. இதை சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ம இந்தியன் ரயில்வேஸ் பல சேஞ்சஸை கொண்டு வர போகிறாங்க. அதாவது ஏர்போர்ட் மாதிரி இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன், அதிவேகத்தில் வரக்கூடிய ரொம்ப லக்ஸுரியஸான ட்ரெயின்ஸ்னு பல சேஞ்சஸை கொண்டு வர போகிறாங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் டில்ட்டிங் ட்ரெயின்ஸும் ஆட் ஆயிருக்கு. சரி, இந்த டில்ட்டிங் ட்ரெயின்ஸ்னால் என்ன, இதோட ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். டில்ட்டிங் ட்ரெயின்ஸ்ன்றது வேறு எதுவுமே இல்லைங்க. நம்ம ரோலர் கோஸ்டரில் போகும்போது நமக்கு எந்த ஒரு ஃபீல் ஏற்படுமோ அதே உணர்வை தான் இந்த டில்ட்டிங் ட்ரெயின்ஸும் ஏற்படுத்துது. டில்ட்டிங் ட்ரெயின்ஸ் வழக்கமான அகலப்பாதை தடங்களில் அதிவேகத்தை இயக்கிற ஒரு பொறிமுறையை கொண்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு சாதாரண ட்ரெயின் வளைவில் வேகமாக சென்றால் பொருட்களை சரிய வைக்கிற உணர்வு ஏற்படும். இது உட்கார்ந்துட்டு வர பேசஞ்சர்ஸ்க்கும் நின்றுட்டு வர பேசஞ்சர்ஸ்க்கும் ஒரு விதமான அனீசியை ஏற்படுத்தும். நின்றுட்டு வர பேசஞ்சர்ஸ்லாம் தங்களோட சமநிலையை இழக்கிறாங்க. ஆனால் அதுவே நீங்கள் டில்ட்டிங் ட்ரெயினில் போனால் இந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த டில்ட்டிங் ட்ரெயினை இயக்க கட்டுப்பாடு தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டதுனால ட்ரெயினுக்கு உள்ள இருக்க பேசஞ்சர்ஸும் பொருட்களும் பக்கவாட்டு சக்திகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதாவது ட்ரெயின் பாதையில் இருக்க வளைவை நோக்கி வண்டி சாய்வதற்கு ரயிலோட வடிவமைப்பு உதவும். எனவே இது ரயிலோட உள்ள அனுபவிக்கிற விசையை ஈடு செய்யும், குறிப்பா அதிவேகத்துல வளைவுகளை நெருங்குறப்போ. இத்தாலி, போர்ச்சுகல், ஸ்லோவேனியா, பின்லாந்து, ரஷ்யா, செக் ரிபப்ளிக், இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, சைனா, ஜெர்மனி மற்றும் ரொமேனியா ஆகிய 11 நாடுகளில் மட்டும்தான் டில்ட்டிங் ட்ரெயின்ஸ் தற்போது இயக்கப்பட்டு இருக்கு. இந்தியாவில் கூடிய சீக்கிரமே இந்த ட்ரெயின்கள் வர இருக்கு. இந்த லிஸ்ட்ல இந்தியா 12th இடத்தை பிடிக்கும். இந்த ட்ரெயின் நமக்கு ஒரு வசதியான மற்றும் தொந்தரவு இல்லாத அனுபவத்தை உறுதி செய்யும். 2025 இந்தியாவில் டில்ட்டிங் ட்ரெயின்ஸை கொண்டு வர சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் மற்றும் ஸ்பானிஷ் மேனுஃபேக்சரரான டால்கோவுடன் இந்தியன் ரயில்வேஸ் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி 2 இல்லைனா 3 வருஷத்துல இந்த தொழில்நுட்பம் இந்தியாவில் உருவாக்கப்படும். இது எல்லாமே பிளான் பண்ணபடி கரெக்டா நடந்தா 2025-26 இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ்ல நீங்களும் ஒருத்தரா இருக்கலாம். இந்த டில்ட்டிங் ட்ரெயின் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சிக்க ஒன் இண்டியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.